ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து என்னோடய ஈவினிங் டு மார்னிங் ருட்டின் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஈவினிங்லேருந்து நான் விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். குட்டீஸ் ரெண்டு பேருமே ஸ்கூல் போக ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்த உடனே ஃப்ரெஷ்அப் ஆக்கிட்டு அவங்களுக்கு வந்து நான் டின்னர் கொடுத்துருவேன். 6:00 டின்னர் முடிச்சிருவாங்க. இன்றைக்கி நான் வந்து வெளியில் போயிட்டு வந்தேன் அப்படின்றதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, எனக்கு டின்னர் ரெடி பண்ண முடியல. இன்றைக்கி டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் சப்பாத்தியும் கொண்டக்கடலை வச்சு குருமா வந்து நான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். காலையிலே பார்த்திங்கன்னா கருப்பு சுண்டல் வந்து ஊற போட்டிருந்தேன். ஸோ அதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். குட்டீஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. அவங்கள வந்து குளிக்க வச்சுட்டு ஈவினிங் பசியோடு இருப்பாங்க இல்லையா, அதனால் ஆல்ரெடி பால் காய்ச்சி வச்சுருக்கேன். அது வந்து நாட்டு சக்கரை போட்டு நம்ம வந்து ஆற்றி கொடுத்துடலாம். அவங்க பால் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருக்க டைமில் நம்ம வந்து கடகடன்னு டின்னர் ரெடி பண்ணிடலாம். பீட்ரூட் சப்பாத்தி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பீட்ரூட் எடுத்து இந்த மாதிரி நான் வந்து சீவி எடுத்து வச்சுக்கிறேன். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம நெய் சேர்த்து பண்ணுறப்போ சப்பாத்தி பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம தண்ணிக்கு பதிலாக நம்ம அரைச்சி வச்சுருக்க பீட்ரூட் பியூரியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டதுன்னா இது கூட கொஞ்சமாக ஹாட் வாட்டர் வந்து ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த சப்பாத்தி மாவு காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஆயில் வந்து மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இது 1/2 hour நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து கடலை குருமாவை ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 கல்பாசி, பொடியை கட் பண்ணி வச்சுருக்க 1 பெரிய வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை வந்து போட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வதங்கியாச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கிறேன். இதனோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 1 பெரிய தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காய தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து எனக்கு மசாலா வந்து அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா கருப்பு சுண்டல், ஸோ அதை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இந்த குருமாவுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட்டை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருண தேங்காய் எடுத்திருக்கேன். இது கூட 1 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 4-5 முந்திரி, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா வந்து நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது கூட வந்து சோம்பு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அதை இன்றைக்கி ஸ்கிப் பண்ணிட்டேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் வெங்காயம், தக்காளி, கடலை எல்லாமே இந்த மசாலாவோடு சேர்ந்து 1-5 நிமிஷம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா கலந்து விட்டு 1-5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பிளேட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு குருமா பதத்துக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழையை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நமக்கு வந்து சுவையான குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு, கடலை குருமா. இது பார்த்திங்கன்னா பண்ணுறதுக்கு 15-20 மினிட்ஸ் தான் ஆகும். அவ்வளோ சீக்கிரமாக பண்ணிடலாம். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த ரெசிபி வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6:00 ஆகுது. குட்டீஸுங்க வந்து பால் குடிச்சதுனால பசிக்கலாமான்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்து அதுக்கப்புறமா சப்பாத்தி தீத்திக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வந்து அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சாமி படத்துக்கு எல்லாமே பூ போட்டுட்ருக்கேன். அடுத்தது என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா சாம்பிராணி புகை போடுறதுக்காக நான் வந்து சிரட்டையை வந்து அடுப்பில் வச்சு எரிச்சிட்ருக்கேன். இது இந்த சிரட்டை ஃபுல்லாக நல்லா எரிய ஆரம்பித்ததும் நம்ம வந்து சாம்பிராணி போடுற கரண்டியில் வச்சுட்டு அப்படியே விட்டுடலாம். அது நல்லா எரிஞ்சு அது வந்து சாம்பலாக வந்து அந்த கரண்டிலே நமக்கு வந்து விழுந்துடும். அதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம சாம்பிராணி போக போட்டு வீடு ஃபுல்லாக காமிச்சிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பெரிய வீடுன்றதுனால 2 வாரத்துக்கு 1 டைம் தான் மாவு போட்டு க்ளீன் பண்ணுவேன்.
ஸோ தேர்ஸ்டே க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னா வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்றப்போ இது மாதிரி வீடு ஃபுல்லாக வந்து சாம்பிராணி போக வந்து காமிச்சிருவேன். அப்படி நம்ம காமிக்கிறப்போ நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கிடைச்ச மாதிரி இருக்கும். நான் சாமி கும்பிட்றப்ப பார்த்திங்கன்னா குட்டீஸ் ரெண்டு பேருமே வர சொல்லிட்டு தான் சாமி கும்பிடுவேன். இந்த மாதிரி பழக்கத்தை வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே கொண்டு வரது ரொம்ப நல்லது. இப்போ நாங்கள் எல்லாருமே சாமி கும்பிட்டாச்சு, அடுத்தது வீடு ஃபுல்லாக வந்து தூபம் தான் போடணும். இப்போ வீடு ஃபுல்லாகவே வந்து சாம்பிராணி புகை காமிச்சிட்ருக்கேன். பூஜை ரூம், கிச்சன், ஹால், பெட்ரூம் எல்லா இடத்துக்குமே வந்து நம்ம சாம்பிராணி புகை காமிக்கிறது நல்லது. சாமிலாம் கும்பிட்டாச்சு, இப்போ ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு அடுத்தது போயிட்டு சப்பாத்தி தீத்தி குட்டீஸுங்களுக்கு வந்து சாப்பிட கொடுத்துடலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6:45 ஆகுது. குட்டீஸ் ரெண்டு பேருக்குமே வந்து சாப்பிட கொடுத்துடலாம். பீட்ரூட் சப்பாத்தியும் கடலை குருமாவும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ரெண்டு பேருக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக கேரட் சப்பாத்தி, பீட்ரூட் சப்பாத்திலாம் நான் ஆல்ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதை அவங்க வந்து சாப்பிட்டு பழகினதுனால ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. உங்கள் வீட்டில் வெஜிடபிள்ஸ் பிடிக்காத குழந்தைங்க இல்லை பீட்ரூட் கேரட் சாப்பிடாத பிள்ளைங்களாம் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து நார்மல் சப்பாத்தி மாதிரி தான் இருக்கும், பெருசாக வந்து டிஃப்ரெண்ட் எதுவும் இருக்காது. குழந்தைங்களாம் வந்து சில ஃபுட்டு சாப்பிட மாட்டுறாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச விதமாக நம்ம பண்ணி கொடுத்தோன்னா கண்டிப்பாக அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. பீட்ரூட்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரியாவுக்கு பிடிக்காது, இந்த மாதிரி நான் வந்து சப்பாத்தியை தான் அவனுக்கு பண்ணி கொடுத்து பழகினேன். இப்போ பார்த்திங்கன்னா அவன் பொரியலுமே வந்து பீட்ரூட் பொரியலுமே கொடுத்து விட்டா வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடுவான். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச விதமாக நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுத்தோன்னா கண்டிப்பாக அவங்க வந்து குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7:10 ஆகுது. நாங்களும் இப்போ வந்து சாப்பிட்றலான் இருக்கோம். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் டயட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு 7:30 என்னோடய டின்னரை வந்து நான் முடிச்சிருவேன்னு சொல்லிட்டு இப்போ நானும் வந்து பசங்களோட சேர்ந்து டின்னரை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா குட்டீஸுங்களை வந்து ஹோம்ஒர்க் தான் பண்ண வைக்கணும். அவங்களுக்கு வந்து சாட்டர்டே சண்டே லீவுன்றதுனால கண்டிப்பாக அன்றைக்கெலாம் வந்து புக் எடுக்கிறது டவுட்டு. நம்மளும் வந்து கொஞ்சம் பிஸியாக இருப்போம் வீக்கெண்டுன்றதுனால. அதனால் நம்ம இன்றைக்கே அவங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் வந்து ஃபுல்லாக பண்ண வச்சிடணும். அன்னன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க்கை அன்னன்னைக்கே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண வச்சிட்டோம்னா குழந்தைங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய பேர்டனாக இருக்காது. சாட்டர்டே சண்டே வந்து அவங்களும் வீக்கெண்ட் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அன்றைக்கி வந்து புக் எடுத்து படி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லி ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். ஸோ ஃப்ரைடேவே பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க் இருக்கோ ஃபுல்லாகவே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். நார்மல் டேஸ் மாதிரி தான். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8:20 ஆகுது. குட்டீஸ் ரெண்டு பேருமே ஹோம்ஒர்க் முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம கிச்சனில் போயிட்டு நம்ம சாப்பிட்ட பாத்திரம் மட்டும்தான் இருக்கும், அதை நல்லா வந்து வாஷ் பண்ணிடுறேன். நம்ம அப்பப்போ சமைக்கக்கூடிய பொருளை வந்து அப்பப்போவே நம்ம வாஷ் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து சிங்கில் வந்து பாத்திரம் அதிகமாக சேராது. இது நமக்கு வந்து ஒரு பெரிய வேலையாகவும் நமக்கு தெரியாது. ஸோ பாத்திரம் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா மதியமே அடுப்பு கவுண்டர் டாப் எல்லாமே லிக்விட் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருவேன். நைட்டு வந்து சும்மா ஒரு ஈர துணியை வச்சு அடுப்பு கவுண்டர் டாப் எல்லாமே வந்து லைட்டாக தொடச்சாலே போதும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு பழுக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே தூங்கிடுவோம். 8:30 வந்து குழந்தைங்கள வந்து தூங்க வச்சுருவோம். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம அவங்க கூட தான் இருக்கணும், நம்ம இருந்தால் தான் அவங்க வந்து தூங்குவாங்க. அப்போது வந்து நம்ம அடுப்பை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10 மினிட்ஸ் தான் நமக்கு டைம் எடுக்கும். ஸோ அம்மா வாங்க வாங்கன்னு சொல்லி அவங்க நம்மளை கூப்பிட்டுருப்பாங்க, நமக்கும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் அவங்க இல்லாத டைம் மதியமே பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் நைட்டு படுக்கிறப்போ ஒரு ஈர துணி வச்சு நமக்கு தொடச்சி எடுத்தாலே போதும், கிச்சன் அவ்வளோ நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் சிங்க் ஏரியாவும் நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டேன். நைட் வந்து சிங்க் மட்டும்தான் நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விடுவேன். அப்போ தான் அதில் வந்து ஸ்மெல்லோ காக்ரோச் எதுவுமே வராது. எல்லாமே இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்தது நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு நெல்லிக்காய் எடுத்து வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணிகிட்ருக்கேன். இது கூட ஹனி மிக்ஸ் பண்ணி நம்ம நைட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம எம்டி ஸ்டொமக்கில் வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இந்த காட்டு நெல்லிக்காய் வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் இல்லை ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம். ஸோ நான் ரெண்டுமே பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால ஒரே மாதிரி சாப்பிட்டா நமக்கு பிடிக்காது இல்லைங்களா. ஸோ அப்பப்போ எனக்கு தோன்ற டைம்லலாம் இப்படி தான் சாப்பிடுவேன். காட்டு நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது நம்ம ஸ்கின்க்கும் சரி ஹேருக்கும் சரி. ஸோ வெயிட் லாஸில் இருக்கவங்க அதிகமாக இதில் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ காட்டு நெல்லிக்காய் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து டெய்லி எடுக்கிறதுக்கு பாருங்கள்.
கிச்சன் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. என்னோடய நைட் ரொட்டீன் ஒர்க் எல்லாமே முடிஞ்சுது. இப்போ ஸ்கின் கேர் மட்டும்தான் இருக்குது, அதையும் முடிச்சுட்டு நான் வந்து தூங்க போகிறேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நான் விலாக் கண்டினியூ பண்ணுறேன். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா சாட்டர்டே, குட்டீஸுங்களை வந்து ஸ்கூல் லீவுன்றதுனால லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். ஒரு 7:00 போல் தான் எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்சு கிச்சனுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்த உடனே விண்டோ டோர் எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருவேன். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃப்ரெஷ் ஏர் வரும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மோட்ரு போட்டு விட்டுருவேன். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நைட்டு படுக்கிறப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பாத்திரம் எல்லாமே அந்தந்த பிளேஸில் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிவிடுவேன். அப்போ தான் நமக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். வாஷ் பண்ணி வச்ச பாத்திரத்தை எல்லாமே நம்ம அந்தந்த பிளேஸில் வந்து வச்சிடலாம். குடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சுடுதண்ணி தான் வச்சிட்ருக்கேன். இங்கே கிளைமேட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. நாங்கள் எல்லாருமே வந்து இப்போ சுடுதண்ணி தான் குடிச்சிட்ருக்கோம். இப்போது கதவு வெளியில் கேட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி தண்ணி தெளித்து கோலம் போட்டாச்சு. அடுத்தா ஒரு கப் ஹாட் வாட்டர் தான் வந்து நான் குடிக்க போகிறேன். வீக் டேஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குக் பண்ணிக்கிட்டே இடையில வந்து இந்த தண்ணி குடிச்சிருவேன். இப்போ வந்து குட்டீஸ் தான் தூங்கிட்டு இருக்காங்க, இன்றைக்கி லீவ் டே தானே, கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து நம்ம ரிலாக்ஸ்டாக தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு இப்போ வெளியில் வந்து ஹாட் வாட்டர் வந்து குடிச்சிட்ருக்கேன். இப்படி நம்ம வந்து எம்டி ஸ்டொமக்கில் ஹாட் வாட்டர் குடித்தோம் அப்படின்னா நம்ம வந்து டம்மி ரெடியூஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே இது வந்து ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ ரெகுலராகவே டயட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டொமக்கில் ஒரு கப் ஹாட் வாட்டர் வந்து நான் குடிச்சிட்டு தான் இருக்கேன். எனக்கு நல்லாவே ரிசல்ட் தெரியுது. ரிலாக்ஸ்டாக கிளைமேட் வந்து ரசிச்சுட்டு தண்ணி குடித்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா குட்டீஸுங்க வந்து கசாயம் தான் வைக்கணும், ஏன்னா லைட்டாக கோல்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வீட்டிலே கற்பூரவள்ளி துளசி வெத்தலை எல்லாமே இருக்குது. இப்போ அதை தான் நான் வந்து பறிச்சிட்ருக்கேன். குட்டீஸ் இருக்க வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கற்பூரவள்ளி துளசி வெத்தலை எல்லாம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடிக்கடி கசாயம் போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வந்து உங்களுக்கு பிளேஸ் என்னனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி பூத்தொட்டி வச்சு கூட நீங்கள் அதில் வளர்க்கலாம். எங்கே வச்சாலுமே இது வந்து நல்லா வளரும். நம்மளோட சேனலை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்டார்டிங்லாம் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு பேபி கேர் டிப்ஸ் வீடியோ தான் போட ஆரம்பித்தேன். நாங்கள் பார்த்திங்கன்னா பெரியவங்க யாருமே இல்லாமல் தனியாக தான் வந்து குழந்தைங்களை வளர்த்தோம். எங்களுக்குமே அது வந்து ஒரு புது அனுபவமாக தான் இருந்துச்சு. அவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன், அவங்களுக்கு எப்படி அதை சரி பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்ச கை மருத்துவலாம் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றத தான் நான் வந்து வீடியோவை வந்து போட ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணலான்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு இந்த சேனலே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ கசாயம் தான் போட்டுட்ருக்கேன். இந்த கசாயம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி சூடானதுக்கப்புறமா இஞ்சி 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தனியான்னு சொல்லுவோம் இல்லையா, அது நல்லா இந்த மாதிரி இடிகளில் வச்சு இடித்து போட்டுக்கோங்க. அது கூட நம்ம எடுத்துகிட்டு வந்த கற்பூரவள்ளி வெத்தலை துளசி இதெல்லாம் நம்ம பிச்சு போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து பனங்கற்குண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம கொடுக்கலாம், குழந்தைங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் தான் குடிப்பாங்கன்றதுக்காக நான் பனங்கற்குண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்ம 2 கப் தண்ணி வந்து 1 கப் தண்ணி ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து கசாயமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ குட்டீஸ் பார்த்திங்கன்னா எழுந்திரிச்சிட்டாங்க, ஸோ அவங்கள வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆக்கி விட்டுடலாம். அடுத்து தான் நைட்டு ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா நெல்லிக்காய், ஸோ ஹனியோடு மிக்ஸ் பண்ணி அந்த நெல்லிக்காயோடைய தண்ணி இறங்கி இந்த மாதிரி தண்ணியாட்டம் தான் இருக்கும். ஸோ அந்த தண்ணியோடு நீங்கள் சேர்த்து நெல்லிக்காவை கடிச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாப்பிட பெருசாக கஷ்டமாக இருக்காது. நான் அப்படி தான் வந்து இப்போது சாப்பிட்டுட்ருக்கேன். வீக் டேஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால மார்னிங் வந்து டிவிலாம் போட மாட்டோம். ஸோ இன்றைக்கி லீவுன்றதுனால தான் நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். குட்டீஸுங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு அந்த சாங் பார்த்துட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு பேருக்குமே விக்ரம் படம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேவரட்டாக ஆகிடுச்சு. தேட்டரில் தான் போய் பார்த்தோம். ஸோ பார்த்ததுலேருந்தே இந்த சாங் ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. ஸோ அதே மாதிரி வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். ஆரியா ஆத்விக் ரெண்டு பேருமே வந்து அதே மாதிரி டான்ஸ் ஆடணும்னு சொல்லிட்டு ஆடிட்டுருக்காங்க. அடுத்ததான் வந்து அவங்களுக்கு வந்து எம்டி ஸ்டொமக்கில் தான் இந்த கசாயம் நான் கொடுக்குறேன். இதை குடித்து ஒரு 1/2 hour அது ஆகணும், அதுக்கப்புறம் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ அவங்க ரெண்டு பேருமே வந்து வளர்ந்துட்டாங்கன்றதுனால அவங்களே வந்து கசாயம் குடிச்சிருவாங்க. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். கொஞ்சம் பழைய மாவு இருக்குது, புளிச்ச மாவு. ஸோ அதில் வந்து பணியாரம் செய்யலான் இருக்கேன், குழி பணியாரம். ஆல்ரெடி வந்து நேற்று வச்ச கடலைக்கறியும் இருக்குது. என்ன தான் இருந்தாலும் குழி பணியாரத்துக்கு தேங்காய் சட்னி தான் வந்து காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக தேங்காய் சட்னியை அரைச்சிடலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், அதனால தான் பெருசாக கவர் பண்ணலை. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9:00 மேலே ஆகுது. காலையிலேயே மிஷின் போட்டிருந்தால் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த துணியெல்லாம் எடுத்து காய வச்சிடலாம்.
கிளைமேட் பாருங்கள், எப்படி மேகமூட்டமாக இருக்குது, மழை வர்ற மாதிரி இருக்குது. ஸோ காலையில் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அந்த காற்றுலே வந்து கொஞ்சம் நமக்கு ட்ரெஸ்ஸு காஞ்சிடும். வெயிலே இல்லை, 1 வீக்காக பார்த்தீங்கன்னா இப்படி தான் எங்கள் ஊர் கிளைமேட் இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா காரசாரமாக சிக்கனோ இல்லை மட்டனோ பெப்பர் கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட்ணுன்னு தான் ஆசையாக இருக்குது. மதியம் அதை தான் பண்ணலான்னு இருக்கேன். இதோட இந்த பிளாக் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை பை, டேக் கேர்.